இட்லியும் மாயை, சாப்பிட்றது உணவு மாயை, சாப்பிட்றவனும் மாயன்னு நினச்சி உள்ளே போட்டாங்க. எந்த மாதிரி அஜ்ஞானத்தில் இருக்கிறீங்க? இதெல்லாம் மாயை. இது அவருக்கு கொஞ்சம் என்னமோ இவ்வளோ காரணர் அவருக்கு புரியல. ஆனால் அவருக்கு ஒன்றும் நல்லா புரியுது. பத்து கொடுக்கறதுக்குள்ளே எல்லாம் போயிடுச்சு தத்துவம். ஒரு நாள் சங்கரன் பிள்ளை வேதாந்த கிளாஸுக்கு போயிட்டாங்க. தெரியுமா அவர் உங்களுக்கு? ஒன்றும் பேச மாட்டேன். சங்கரன் பிள்ளை வேதாந்த கிளாஸுக்கு போயிட்டாங்க. அங்கே போனால் அவர் அந்த வேதாந்த டீச்சரு ஓரே அடிச்சிட்டாங்க. என்னென்ன எல்லாமே மாய, நீங்கள் எது எது பார்க்குறீங்களோ எல்லாமே மாய, பார்க்குறவனு மாய, எது புரிஞ்சுக்கிறீங்களோ அது மாய, புரிஞ்சுக்கிறவனு மாய, கொடுக்கறது மாய, வாங்கிறது மாய, எல்லாமே மாய 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 மாயன்னு சொல்லிட்டாங்க. இவர் வீட்டுக்கு வந்தாங்க. இந்த மாய 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 தலையில் இடிச்சிருச்சு நைட்டு முழுக்கமாக. ஒன்றும் சாமானியமான காரண அறிவு இல்லை, இது ரொம்ப தீவிரமான காரண அறிவு. வீட்டில் வந்து எப்படி தூங்கினாலும் மாய மாய, தூங்கியிருக்குது மாயா, முழிச்சிருக்குது மாயா, எதுவும் இப்படி ஓடிடுச்சு. எந்த மாயம் வந்தாலும் காலையில் பசி வருது. என்ன போதனை வந்தாலும் சரி காலையில் பசி வருது. அவர் அப்படியே இந்த தலையில் எல்லாமே மாயே, உலகமே மாயே, நானும் மாயே, புரிஞ்சுக்கிறது மாயே, புரியாதது மாயான்னு நினச்சி போனாங்க. போய் அவர் இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து மாய மாயன்னு நினச்சாங்க. ஏதோ ஒன்று ஆர்டர் பண்ணாங்க. இட்லி வந்துருச்சு முன்னாடி. இட்லியும் மாயை, சாப்பிட்றது உணவு மாயை, சாப்பிட்றவனும் மாயன்னு நினச்சி உள்ளே போட்டாங்க. எல்லாமே மாயை தானே, எங்கே போனேன் என்ன? உள்ளே போட்டாங்க. வயிறு ஃபுல்லாகிடுச்சு. முழுமையாக இருக்கிறது மாயை, வெறுமையாக இருக்கிறது மாயை நினச்சா அப்படியே. இவ்வளோ ஒரு உயர்ந்த ஒரு எண்ணத்தில் இருக்கிறப்போ பில்லு கொடுக்கணும்னு எல்லாமே வராதே நமக்கு. அப்படியே எழுந்து மாய மாயன் அப்படியே வெளியே வந்தாங்க. வெளியே வரப்போ பார்த்தா அங்கே அந்த ஹோட்டல்காரன் அந்த பணத்தை இது ஓப்பனாக வச்சுருந்தாங்க. அங்கே நிறைய பணம் இருந்தது. இதெல்லாம் மாயம், இதில் என்ன இருக்குது? எனது உனதுன்றது எல்லாம் மாயந்தானே. இது உங்களது, இது என்னோட இதுன்றது எல்லாமே மாயம். இப்படி இருக்கிறப்போ அது எங்கே இருந்தால் என்ன, அங்கே இருந்த என்ன, நம்ம பாக்கெட்டில் இருந்த என்ன, எல்லாம் ஒன்று தான், எல்லாமே மாயதான்னு. அது கொஞ்சம் எடுத்து பாக்கெட்டில் வச்சு அப்படியே நடந்து வந்தாங்க. திருடம் இல்லை, ஒரு உயர்ந்த எண்ணத்தில் இருக்கிறாங்க, வேதாந்தத்தில் இருக்கிறாங்க. திருடணும்னு எல்லாமே கிடையாது அவருக்கு. இப்படியே வெளியே வந்தாங்க. அவர் அந்த ஹோட்டல்கார வந்து பிடிச்சாங்க வெளியே. டே முதல்ல சாப்பிட்டு பில்லு கொடுக்காமல் போகிறேன், அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற பணம் வேறு எடுத்து வந்துட்டியே அன்னு சொன்னாங்க. இதுக்கு சொன்னாங்க, என்ன அடிமுட்டாள் நீங்கள், எந்த மாதிரி அஜ்ஞானத்தில் இருக்கிறீங்க, இதெல்லாம் மாய. இது எனது உனதுன்றது எல்லாமே மாய, சாப்பிட்டே இல்லைன்றது மாய, எனக்கிட்ட இருக்குது உனக்கிட்டே இருக்கிறது எல்லாமே மாய, இங்கே இருந்தாலும் அங்கே இருந்தாலும் எல்லாம் ஒன்று தான் சொன்னாங்க. அவருக்கு கொஞ்சம் இது என்னமோ இவ்வளோ காரணர் அவருக்கு புரியல. ஆனால் அவருக்கு ஒன்றும் நல்லா புரியுது. நம்ம பணம் உங்கள் பாக்கெட்டில் இருக்குது, அது புரியுது. புரியுதுதானே அது எல்லாருக்குங்க? அந்த ஒரு எந்த தத்துவம் சொன்னாலும் அந்த ஒரு தத்துவம் போகாதே. எந்த விதமான தத்துவம் சொன்னாலும் என்னுடைய பணம் உன்னுடைய பாக்கெட்டில் இருக்குது, அந்த தத்துவம் போலையே அவருக்கு. ஓ இது ஏதோ பெரிய தத்துவம், ஆனால் நம்ம பணம் உங்கள் பாக்கெட்டில் இருக்குதுன்னு அவர் பிடிச்சி கோர்ட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க. அங்கே ஜட்ஜு கேட்டாங்க, எதுக்கு யா இப்படி திருடிட்டு வந்துட்டேன், சாப்பிட்டதுக்கு காசு கொடுக்காம அவர் காசு எடுத்து போயிட்டியா, என்ன இதுன்னு கேட்டாங்க. அதுக்கு இவர், ஐயோ ஐயா என்ன மாதிரி நீங்கள் இப்படியா ஞானத்தில் இருக்கிறீங்களே, உங்களுக்கு புரியலையா அறிவு, இது எல்லாம் மாய, இது இதில் என்ன இருக்குது எனக்கு சொன்னாங்க. ஜட்ஜு பல விதமாக சொல்லி பார்த்தாங்க. எப்படி சொன்னாலும் இவர் இதே வேதாந்த அடிச்சுக்கிறாங்க. அதுக்கு அவர் சொன்னாங்க, இவருக்கு 10 அடி கொடுங்க கொடுத்தாங்க சொன்னாங்க. சரி இவர் படுத்து வச்சு ஒன்று கொடுத்தாங்க. கொடுத்தோட பாதி மாயம் போயிடுச்சு.
ஐயோன்னு கத்துனாங்க. ஜட்ஜி ஐயோ அதெல்லாம் ஒன்று வச்சுக்க வேண்டாம், அடிக்கிறது மாயே, அடிக்கிறவனு மாயே, அடி வாங்குறவனும் மாயே, இதெல்லாம் ஒன்றும் வச்சுக்க வேண்டாம், இந்த வழின்றது மாயே, ஒன்றும் இல்லைன்னு சொன்னாங்க. இன்னொன்று கொடுத்தாங்க, பூரா மாயை போயிடுச்சு. ஐயோ இது வேண்டான்னு சொன்னாங்க. இல்லை இல்லை ஒன்றும் இல்லை, ஒன்றுன்றது பத்துன்றது எல்லாமே மாயே. பத்து சொல்லி ஆச்சு, பத்து அடித்தாச்சு, பத்து கொடுக்குறதுக்குள்ளே எல்லாம் போயிடுச்சு தத்துவம். இந்த மாதிரி எது ஒரு அடிப்படையான உண்மையாக இருக்குதோ அது போய் காரணர்வழியை புரிஞ்சால் இப்படி தான் புரிஞ்சிடுவாங்க.